ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் தான் பெருமை கொள்வதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். விஷன் கியா, நம்பகமான பார்வை, எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. மேலும் அடுத்த வாரம் வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜோ பைடன் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலகிய இரண்டே வாரங்களில் ஜனநாயக கட்சியின் முழு ஆதரவும் கமலா ஹாரிஸுக்கு கிடைத்துள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் குடியரசுக் கட்சி சார்பில் டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பைடனின் உடல்நிலை மற்றும் விவாதத்தில் சரியாக செயற்படாமை உள்ளிட்ட காரணங்களால் அவர் போட்டியிடக் கூடாது என்று பலரும் அழுத்தம் கொடுத்தனர். இதன் காரணமாக அவர் கடந்த மாதம் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலகினார். அத்தோடு தற்போது துணை ஜனாதிபதியாக இருக்கும் கமலா ஹாரிஸை ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழிந்தார். இதற்கிடையே ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட தேவையான அளவு வாக்குகளை அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் உறுதி செய்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சிகாகோவில் ஜனநாயக கட்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதில் கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் தான் பெருமை கொள்வதாக 59 வயதான கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார்.